ஓகே, இப்போ நம்ம வந்து நெட்ஒர்க் தியரம்ஸ் வந்து எத்தனை இருக்குது, ஒன்று ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு கூட இருக்கும். சில தியரம்ஸ் வந்து ஒரு தியரம் பண்ணால் அதில் வந்து ஒரு நாலு தியரம் அது உள்ளே அடங்கிடும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி என்னென்ன தியரமுக்கு என்னென்ன எக்ஸ்பிளனேஷன் அது எல்லாமே பார்க்க போகிறோம். மொத்தம் 12 தியரம்ஸ் இருக்குது. 12 தியரம்ஸ் இல்லை நோடல் அனலிசிஸ் மெஷ் அனலிசிஸ் எல்லாமே சேர்த்து 12 இருக்குது. அது என்னென்னு மட்டும் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் லே அவுட் பார்க்க போகிறோம். சூப்பர் பொசிஷன் தியரம். இப்போ ஒரு சர்க்கியூட்டில் ரெண்டு சோர்ஸ் இருக்குது. ரெண்டு சோர்ஸ் இருக்கும்போது இப்போது இந்த 4 வோல்ட் இருக்கும்போது இந்த 10 ஓம் ரெசிஸ்டன்ஸில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். 10 ஆம்ஸ் கரண்ட் சோர்ஸ் இருக்கும்போது இதில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த ரெண்டு கரண்ட்டையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கரண்ட் கிடைக்குதோ அதே தான் இந்த ரெண்டு சோர்ஸ் இருக்கும்போது இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். புரியுதா? ஃபஸ்ட்டு இது 4 வோல்ட் இருக்குது, 10 வோல்ட் இருக்குது. இது ரெண்டு தால இந்த 10 ஓமில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதோட வேல்யூ வந்து 4 ஓம் இருக்கும்போது ஒரு கரண்ட் வரும், ப்ளஸ் 10 ஆம்ஸ் இருக்கும்போது ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் வர வேல்யூவும் ரெண்டும் இருக்கும்போது இருக்க வேல்யூவும் சேம். இது வந்து ரெண்டு சோர்ஸ்க்கு மேலே இருக்க சர்க்கியூட்ஸ்க்கு தான் அப்ளிகபிள். அதுவும் இல்லாமல் லீனியர் சர்க்கியூட்ஸாக இருக்கணும். லீனியர்னால் என்ன, நான் லீனியராக என்ன, அதெல்லாம் முன்னாடி பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சோர்ஸை வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு வோல்டேஜ் சோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணுறோன்னா இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும். கரண்ட் சோர்ஸை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான். அடுத்து மேக்ஸ்வெல் சர்க்குலேட்டிங் கரண்ட் தியரம். சேம் தான், கிட்டத்தட்ட இதே தான். இப்போ இதனால் வர கரண்ட்டு ப்ளஸ் இதனால் வர கரண்ட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்மளுக்கு இங்கே ஒரு இருக்கிற கரண்ட் ஃப்ளோவை நம்ம சொல்லுவோம். அது வந்து ஜஸ்ட் இதை பற்றி கேட்டாங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இதை வச்சு ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண சொல்ல மாட்டாங்க. அடுத்து நோட் வோல்டேஜ் தியரம் அப்படின்னா நோடல் அனாலிசிஸ். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நோடல் அனாலிசிஸை எப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோனா n-1 ஈக்குவேஷன்ஸ் இதில் கிடைக்கும். இப்போது நோட் -1 3 நோட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்பர் ஆஃப் மெஷர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ஒரு 3 இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ 2 தான் நம்மளுக்கு லெஸ்ஸராக இருக்குது. எதில் லெஸ் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமோ, மெஷ் அனாலிசிஸில் லெஸ்ஸாக கிடைக்குமா, நோடல் அனாலிசிஸில் லெஸ்ஸாக கிடைக்குமா, அதை வச்சு தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ண முடியும். அப்போ இது லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். மெஷ் அனாலிசிஸில் எப்படி அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எப்படின்னா நம்பர் ஆஃப் லிங்க்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதை b-n+1, பிரான்ச்சஸ் எவ்வளோ இருக்குது, நோட்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் 1. ஓகே, அப்போ வந்து நம்ம என்னென்னா அதில் வர வேல்யூ வந்து அப்போது n-1 நம்மளுக்கு கிரேட்டராக இருக்குது இந்த லிங்க்ஸை விட. நம்பர் ஆஃப் மெஷர்ஸ் வந்து 1 or 2 இருக்குது, இது 3, 4 அந்த மாதிரி இருக்குது. இது வந்து கிரேட்டராக இருக்குது நோட்ஸோட, இது வந்து ஈக்குவேஷன்ஸ் வந்து. அப்போ நம்ம மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். அடுத்து தெவினன்ஸ் தியரம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதில் வந்து என்னென்னா VTH, RTH, RL இந்த மாதிரி போடுவோம். இந்த கரண்ட் வந்து IL வந்து எப்படி சொல்லலாம்னா VTH/RTH+RL. அது ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னா, எந்த லோட் ரெசிஸ்டன்ஸில் நம்ம வோல்டேஜ் ட்ராப் கண்டுபிடிக்கணும், இல்லை கரண்ட் ஃப்ளோ வந்து கண்டுபிடிக்கணுமோ அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் சர்க்கியூட்டாக நம்ம ட்ரீட் பண்ணி அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வோல்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வோல்டேஜை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸை அதோட இன்டர்னல் இம்பிடன்ஸோட ரீப்ளேஸ் பண்ணணும். வோல்டேஜாக இருந்தால் ப்ளஸ் அதை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிக்கணும், கரண்ட்டாக இருந்தால் ஓப்பன் சர்க்கியூட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரண்ட்டோ இல்லை வோல்டேஜோ அதை வச்சு நம்ம ஒரு தெவினன்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை நம்ம மேக் பண்ணிக்கணும். அடுத்து நார்டன்ஸ் தியரம். அது வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்த சர்க்கியூட்டாக இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணணும், ஆர்எலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது. டு நாட் ரிமூவ். ஓகே, டு நாட் ரிமூவ் ஆர்எல். என்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்கியூட்டை பண்ணிவிட்டு அதில் இருக்க கரண்ட் ஃப்ளோவை வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஓப்பன் சர்க்கியூட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும் இந்த ஆர்எலை. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோர்ஸஸை சேஞ்ச் பண்ணணும். என்ன தான் வோல்டேஜாக இருந்தால் ஷார்ட் சர்க்கியூட், கரண்ட் அந்த ஓப்பன் சர்க்கியூட். அப்படி பண்ணி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். IL வந்து எப்படி இருக்கும்னா, ஃபுல் அதாவது டோட்டல் கரண்ட் இன்ட்டு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து ரெசிப்ரோசிட்டி தியரம். சேம் தான், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஜஸ்ட் இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இதில் ஒரு கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது. அடுத்து இதே வந்து இந்த வோல்டேஜ் சோர்ஸை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணோன்னா கூட நம்மளுக்கு இங்கே ஒரு கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். சர்க்கியூட்டில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுக்கு அப்ளிகபிள்னா, ஒரே ஒரு சோர்ஸ் இருக்க சர்க்கியூட்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் லீனியர் சர்க்கியூட்ஸ்க்கு மட்டும் அப்ளிகபிள். ரெசிஸ்டன்ஸ் இருக்க சர்க்கியூட்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். தட் மீன்ஸ் இது வந்து DC சர்க்கியூட்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள், ஏசிக்கு கிடையாது. ஸோ டைம் வேரியிங் எலமெண்ட்ஸ்க்கெலாம் இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர். இப்போ வந்து என்ன ஒரு லோடு, கரெக்டான ஒரு லோடை வந்து எப்படி
கேல்குலேட் பண்ணுறது, இதுக்கு ஏற்ற ஒரு சோர்ஸ்க்கு ஏற்ற லோடு எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்மளுக்கு இந்த தியரம் சொல்லும். எப்போ அது வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதை வந்து எப்படி சொல்லலாம்னா VTH ஸ்கொயர் பை 4 RL, இல்லைனா நம்ம வந்து இப்படி கூட சொல்லிக்கலாம் ISC ஸ்கொயர் பை 4 GL. ISன்றது கரண்ட்டு, GLன்றது கண்டக்டன்ஸ். அடுத்து மில்மேன்ஸ் தியரம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா நிறைய நம்பர் ஆஃப் கரண்ட் சோர்ஸு இல்லை வெறும் வோல்டேஜ் சோர்ஸ் இதெல்லாம் வந்து அப்படி கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது, ஒரே லைனில் கனெக்ட் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ நம்ம காமனான வோல்டேஜோ இல்லை கரண்ட்டையோ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த தியரம் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்போனா ஒரு ரெண்டு சோர்ஸ் வந்து பேரலல்ல இருக்கும்போது தான் நம்ம இதை வந்து கண்டுபிடிக்க முடியும். எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது இது இப்போ ஆனால் சோர்ஸஸ்க்கு நடுவில் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது அப்ளிகபிள் கிடையாது, வெறும் சோர்ஸஸ் மட்டும் கண்டினியூஸாக இது பண்ணிட்டு போகணும். இப்போ காமனான வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு நிறைய கரண்ட் சோர்ஸோ இல்லை வோல்டேஜ் சோர்ஸோ இருக்குது, அப்படி சோர்ஸோ இல்லை கரண்ட் சோர்ஸோ அதோடைய வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ், அது மாதிரி வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ் அதோடய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதை போட்டு, அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக வந்து அதோடைய ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பேரலில் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டால் நம்மளுக்கு கிடச்சிரும் இந்த காமன் வோல்டேஜ். ஸோ காமனான வோல்டேஜும் காமனான ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படின்னா இதெல்லாம் பேரலல் சர்க்யூட்ஸில், ஸோ ரெசிப்ரோக்கலாக இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடச்சிரும், அவ்வளோதான். அடுத்து காம்பன்சேஷன் தியரம். இதை வந்து சப்ஸ்டியூஷன் தியரம்னு சொல்லுவோம். சப்ஸ்டியூஷன் தியரம்னு தனியாக வேறு ஒன்றும் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு டெல்ஆர்ன்றது இதோட ஆட் ஆகி கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இந்த கரண்ட் சேஞ்ச் ஆகும்போது இதை எப்படி இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சர்க்கியூட்டை எப்படி மாற்றலாம் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த காம்பன்சேஷன் தியரம். இப்போ ஆர் வந்து டெல்ஆராக மாறியிருக்கு, கரண்ட் வந்து டெல்ஐயாக நம்மளுக்கு மாறியிருக்கு, டெல்ஐயும் ஐடேஷும் ஒன்று தான். அந்த வோல்டேஜ் சோர்ஸ் நம்மளுக்கு இங்கே மூவ் ஆகிருக்கும், அதை விசி காம்பன்சேஷன் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விசியோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஐ இன்டு டெல்ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். இது வெறும் லீனியர் சர்க்கியூட்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு அப்ளிகபிளாக இருக்கும், டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்க சர்க்கியூட்ஸ்க்கு அப்ளிகபிளாக இருக்காது, நான் லீனியர் சர்க்கியூட்ஸ்க்கு அப்ளிகபிளாக இருக்காது. இந்த டெல்ஐன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த டெல்ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா விசி காம்பன்சேஷன் வோல்டேஜ் டிவைடட் பை ஆர்டி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஆர் இன்டு டெல்ஆர், அவ்வளோதான். ஓகே, டெலிகன்ஸ் தியரம் அப்படின்னா என்னென்னா, இது நம்ம கேசிஎல் கேவிஎல் மாதிரி தான், இதுவும் பவர் டெலிவர்ட் ஈக்குவல் டு பவர் அப்சர்வ். ஸோ டோட்டல் பவர் எவ்வளோ டெலிவர் ஆகிருக்கு ஒரு சர்க்கியூட்டில் அது ஈக்குவல் டு எவ்வளோ பவர் அப்சர்வ் ஆகிருக்கு அதை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். இது லீனியர் நான் லீனியர் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள், டைம் இன்வேரியன்ட் டைம் வேரியன்ட் ஆக்டிவ் பேசிவ் அப்படின்ட்டு எல்லா சர்க்கியூட்டுக்குமே இது மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகே, அடுத்து சப்ஸ்டியூஷன் தியரம். இது எப்படி நம்ம இது பண்ணலான்னா சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுப்போம் ஒரு ஒரு வேல்யூலையும். நம்ம இப்போ 4 ஆம்ஸ் இருக்குது, இங்கே 15 ஓம்ஸ் இருக்குது, இங்கே 100 வோல்ட் இருக்குது. இதே வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலான்னா 15 × 4 வந்து என்ன 60. ஸோ 60 வோல்ட் இங்கே வோல்டேஜ் ட்ராப் நடக்குது. ஸோ 100 − 60 40 வோல்ட். ஸோ 40 வோல்ட் சோர்ஸாக இதை மாற்றிக்கலாம், மாற்றிட்டு 4 ஆம்ஸ் கரண்ட் இப்படி போட்டுக்கலாம். அது இல்லையா நம்ம வந்து என்ன பண்ணலான்னா 4 ஆம்ஸ் 40 வோல்ட் அதில் இருக்க வோல்டேஜ் இருக்க ஒரு கரண்ட் சோர்ஸாகவும் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு இதுவையும் மாறி மாறி ரீப்ளேஸ் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து எல்லா சர்க்கியூட்டுக்கும் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு தனி பிரான்ச்சாக ஒரு பிரான்ச் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இதுவே வந்து நிறைய கனெக்டடாக இருக்கிற பிரான்ச்சஸில் நம்ம இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வந்து அதை தான் சொல்கிறாங்க, கேனாட் பி அப்ளை டு பிரான்ச்சஸ் கப்பிள் டு அதர் பிரான்ச்சஸ். அதுக்கப்புறம் வோல்டேஜு கரண்ட்டு இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பிரான்ச்சுக்கு எல்லா வேல்யூஸும் தெரியணும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, வோல்டேஜ் இருக்குது, கரண்ட் இருக்குது, இந்த வேல்யூலாம் தெரிஞ்சால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், தெரியலன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது, அவ்வளோதான். இதெல்லாம் தான் வந்து 12 டைப்ஸ் ஆஃப் தியரம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் இதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளே வந்து ஃபுல்லாக வந்து டெய்லி சால்வ் பண்ணி பார்க்குறது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகி ஈஸியான ஒரு ஃப்ளோ கிடைக்கும். ஓகே, ஸோ எல்லா தியரம்ஸும் நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான்.